பட்டுனா பச்சைப்பாஸ் தான், காஞ்சிபுரம் பச்சைப்பாஸ் சில்க்ஸ். எஸ்ஆர்டபிள்யூ இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி December 20 to 22 வரை சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். கிளிட்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 மார்கழி 16 நாள் பஞ்சமி திதியில் திங்கட்கிழமை அன்று பிறக்கக்கூடிய ஒரு நாள். கன்னியா லக்னத்தில் சிம்மராசியில் மக நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்கின்ற இதற்கு மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களும் பார்ப்போம். எப்பொழுதும் ஒரு வருடம் ஆரம்பிக்கிறது என்றால் குலதெய்வ கோயிலுக்கு செல்வது அத்தினி ராசிக்காரர்களுக்கு நன்மை, ஒரு விநாயகர் கோயிலுக்கு செல்வது அதோட விசேஷம். பிறகு நாம் சொல்லக்கூடிய கோயில்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு தடவையாவது செல்வது உத்தமமான பலனை தரும். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வமும் விநாயகருமே போதும். நரம்பு சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பெரிய அளவுக்கு அநியாய வட்டிக்கெல்லாம் வாங்கி கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்கள், வட்டி மட்டும் கட்டி கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்கள் கண்டிப்பாக குறைந்த வட்டிக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏல்ப்பு செய்வதோ அல்லது பழைய கடன்களை முழுவதுமாக அடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவதோ கண்டிப்பாக வரக்கூடிய மே மாதத்திலிருந்து ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றங்கள் காணப்படக்கூடிய அமைப்பும் ஆண்டுமாக காணப்படுகிறது. சுபகாரியங்கள் சித்திரை மாதத்திற்குள்ளாக முடித்து கொள்வது சகல விதத்தில் ஏற்றத்தின் தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மதத்தினர் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய ஆண்டு. பதட்டம் படிப்படியாக குறையும், மெயினாக டிப்ரெஷன் குறையும். மன அழுத்தம் குறைய குறைய மேஷ ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நட்பு வட்டாரத்தில் கடந்த ஒரு 7 to 8 நட்பு வட்டாரம் எவ்வளோ நட்பு இருந்த அமைப்பெல்லாம் காணாத போய் தனிமையாக இருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு நட்பு வட்டாரம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும். வழக்கு போன்ற விஷயம் சாதகத்தை ஏற்படுத்தும். தேகாரோக்கியத்தில் இருந்த மரண பயம் நீங்கும். ஆக மொத்தத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 வரவேற்கத்தக்க ஆண்டாக காணப்பட்டாலும் கோபம் இல்லாமல் தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். பணம் கண்டிப்பாக சரியான முதலீடு ஏற்படும். நலம் வீடு வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் கை கொடுக்கக்கூடிய ஆண்டு. அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதும் காலையில் இருந்து சூரிய உதயத்திலிருந்து 6 to 7 உங்கள் வேலைகளை ஆரம்பிக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு விசேஷ பலன் ஏற்படும். பட்டுனா பச்சைப்பாஸ் தான், காஞ்சிபுரம் பச்சைப்பாஸ் சில்க்ஸ். எஸ்ஆர்டபிள்யூ இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி December 20 to 22 சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம்.